ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டுவெல்த்துக்காக நம்ம ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 ஆன்சர் கீ, பப்ளிக் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு சார் பப்ளிக் ஆன்சர் கீ நாங்கள் வந்து ரிவ்யூ பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது எக்கனாமிக்ஸில் நம்ம நல்லா எழுதியிருப்போம் சரியா, பயங்கரமாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் சொல்லி நான் வந்து 20 பேஜ் எழுதிக்கேன், 25 பேஜ் எழுதிக்கேன்னு சொல்லி நம்ம வெளியே வந்து சொல்லியிருப்போம். ஆனால் பேப்பர் திருத்தி ஸ்டாஃப் நம்ம கையில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கே வந்திருக்காது. ஏ, நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன் பற்றியா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கே போடல ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிப்போம், ஸ்டாஃபை நம்ம திட்டிருப்போம். அவங்கள திட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் பார்க்குறோம் அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய எழுதுவோம் ஆனால் தேவையான ஆன்சர் கீழே என்ன தேவை அதை நம்ம விட்டுருப்போம் சரியா. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது பார்த்தீங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டைப்பே டைப்பின்னு சொல்லிட்டு நமக்கு 2 கொஸ்டின் இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காலம் போட்டு கூட நீங்கள் என்ன எழுதலாம் சரியா. ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க சரியா. அதனால் கண்டிப்பாக இது மூணையும் கரெக்டாக எழுதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அறிவுபூர்வமாக நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் எழுதிட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி குறிய ஆன்சர் எழுதி வைப்பாங்க. ஏதாவது ஒன்று ரைட்டாக இருந்தால் நமக்கு மார்க் கிடச்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து 2 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் மாடல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் மாடல்ஸில் அந்த ஒரு லைன், அதாவது இட் இஸ் எ சிம்பிளிஃபைடு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ரியல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு லைன் இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், 2 மார்க் கொடுக்கணும். இதை தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ எக்கனாமிக் மாடல்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் பேஜுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு எழுதுவீங்க. ஏன்னா 2 மார்க் கொஸ்டினில் அதனால் ஹாஃப் பேஜ் எழுதுவீங்க. அந்த ஹாஃப் பேஜ் நீங்கள் எழுதிருப்பீங்க. அதில் இட் இஸ் எ சிம்பிளிஃபைடு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ரியல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னா எப்படி மார்க் கொடுப்பாங்க? ஆன்சர் கீ உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் கீழே இருக்க அந்த லைனே அங்கே நீங்கள் எழுதுனதில் இல்லை அப்படின்னா எப்படி 2 மார்க் கொடுக்க முடியும்? அவங்களால கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணிக்கோ இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா. அதனால் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க சரியா. அடுத்து ஜிடிபி டிஃப்ளாக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அந்த நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதினாவே சரியா, அதாவது நாமினல் ஜிடிபி டிவைடு பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100 இருக்குது பார்த்திங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதினாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிக்கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அசம்ஷன் ஆஃப் சேஸ் லா, சேஸ் லாவில் இது எனி அதாவது 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இத்தனை பாயிண்ட் இருக்குது, இதில் எனி 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளைட், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளரில் வந்து பார்த்திங்கன்னா தி ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் நேஷனல் இன்கம் டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஒரு லைன் எழுதினாவே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஃபைன் மணி சரியா, மணியை பற்றி நம்ம என்ன பண்ணோம் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மணி இஸ் வாட் மணி டஸ் அது அப்படின்னு சொல்லி வால்கர் அப்படின்னு சொல்லி ஈஸியான டெஃபினிஷன் சரியா, அந்த டெஃபினிஷன் இருந்து அதாவது ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன்னா மணி இஸ் வாட் மணி டஸ் இது வந்து வால்கர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அந்த லைன் எழுதினாவே நமக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் எழுதினாவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி சார்க் வந்து எங்கே நடந்துச்சு, எந்த டேட்டில் நடந்துச்சு இது எழுதினாவே நமக்கு வந்து 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் இண்டிகேட்டர் 2 லைன் எழுதினாவே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் 30th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரியா. இதில் வந்து 3 பாயிண்ட் எழுதணும், இல்லாட்டி 2 பாயிண்ட் எழுதினாவே நமக்கு வந்து 2 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் எனி 2 பாயிண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டினில் டிமெரிட்ஸ் ஆஃப் சோசியலிசம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்என்பி அட்டு ஃபேக்டர் காஸ்ட் சரியா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 மார்க்ஸ் சரியா, அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் சரியா, அதை வந்து நம்ம தெளிவாக என்ன இப்போ ஏடி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். அதுக்கு தனியாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எழுத மாட்டோம். அந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் எழுதிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மார்க் கிடைக்காது.
இப்படி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. அதுக்காக தான் என்ன பண்ணுச்சு பார்த்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி 3 points எழுதுனாவே போதுமானது, உங்களுக்கு 3 mark கிடச்சிடும். அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் சரியா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 40th question வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி க்வெஸ்டின். என்ன கேட்டுருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியான க்வெஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. கலெக்டட் பை யூனியன் ஆர்டிகல் 269 வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க சரியா, பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 mark க்வெஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். 5 mark க்வெஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கம்பேரிசன் ஆஃப் கேபிட்டலிசம் சோசியலிசம் அண்டு மிக்ஸ்டிசம் சரியா, இதை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 comparison இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்காங்க சரியா. சப்போஸ் இந்த 5 comparison உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் இதோட PDF-ல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வேரியஸ் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் தி நேஷனல் இன்கம் சரியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மெத்தட் இருக்குது, அதுக்கு இன்கம் மெத்தட் இருக்குது சரியா, அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா போதுமானது. அந்த எக்ஸ்பிளைன்லாம் திருத்துறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டைம் வந்து என்ன அது தெரியாமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஹெட்டிங்கை மட்டும் நீங்கள் தெளிவாக எழுதிட்டு கீழே அதற்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதினாங்க அப்படின்னாவே மார்க் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 types இருக்குது. இந்த 7 types வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 types வித் எக்ஸ்பிளைனோடு எழுதினா போதுமானது. அதுக்கப்புறம் 42nd question வந்து பார்த்திங்க அப்படின்னா பி க்வெஸ்டின், எம்இசிக்கும் எம்இஐக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் அதாவது கெனிஸ் சைக்காலஜிக்கல் லா வந்து கேட்டிருக்காங்க, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் இந்த வருஷம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதோட PDF லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.